ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வருண் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா பீட்ரூட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். புற்றுநோயினால் தூண்டப்பட்டு கொண்டிருக்கும் நோயாளிகள் பீட்ரூட் ஜூஸ் தினமும் ஒரு டம்ளர் குடித்து வந்தால் புற்றுநோய் பரவுவது தடுக்கப்படும். ஆரம்ப நிலையில் உள்ள புற்றுநோயை குணமாக்கும் வல்லமை படைத்தது பீட்ரூட். பீட்ரூட் உடலில் உள்ள இரத்த கழிவுகளை நீக்கி உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது, மேலும் கண்களுக்கு பார்வை திறனை அதிகரிக்கிறது. பீட்ரூட் சாறானது செரிமான கோளாறை நீக்கும், இரத்தத்தில் சிவப்பணுக்களை அதிகரிக்க செய்யும். பீட்ரூட் சாறுடன் வெள்ளரி சாறு கலந்து சாப்பிட்டு வர சிறுநீரகங்களும் பித்தப்பையும் சுத்திகரிக்கப்படும். கல்லீரல் கோளாறுகளுக்கு பீட்ரூட் ஒரு சிறந்த மருந்தாக அமைகிறது. பித்தம் அதிகமாகி அடிக்கடி பித்தவாந்தி எடுப்பவர்களுக்கு பீட்ரூட் ஒரு சிறந்த மருந்தாக அமைகிறது. பீட்ரூட் முகப்பொலிவை கூட்டும். பீட்ரூட் சிறுநீரக எரிச்சலை தடுக்கும். அல்சர் உள்ளவர்கள் பீட்ரூட் சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் அல்சர் குணமாகும். பீட்ரூட்டை நறுக்கி பச்சையாக எலுமிச்ச சாரில் நினைத்து உண்டு வந்தால் இரத்தத்தில் சிவப்பணுக்கள் உற்பத்தியாகும். உடல் சோர்வு மன அழுத்தத்தை குறைத்து உடலுக்கு புத்துணர்ச்சியை அளிக்கும் பீட்ரூட். பீட்ரூட் தரும் ஆரோக்கிய நன்மைகள். பூமிக்கு அடியில் வளரும் வகையை சார்ந்தது பீட்ரூட். அது தன்னுள் பல்வேறு அற்புதங்களை அடக்கியுள்ளது. உடலில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறது. நீர் இழிவு நோய் வருவதை தடுக்கிறது. இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்பை குறைக்கிறது. பீட்ரூட்டால் இரத்த ஓட்டம் சீரடைந்து இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வைக்கிறது. பீட்ரூட் ஜூஸ் மார்பக புற்றுநோய்களை தடுக்கும் என கண்டறியப்பட்டுள்ளது. செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு பீட்ரூட் சிறந்த மருந்தாக விளங்குகிறது. உணவு உண்ணும்போது அரை டம்ளர் பீட்ரூட் ஜூஸை அருகில் வைத்து கொள்ளுங்கள். தண்ணீருக்கு பதிலாக அந்த பீட்ரூட் ஜூஸை குடியுங்கள். மலச்சிக்கல் போன்றவற்றுக்கு சிக்கலே இல்லாமல் சுமூகமாக தீர்வு காண ரோமானியர்கள் பீட்ரூட் ஜூஸ் பயன்படுத்தினர் என கூறப்படுகிறது. பீட்ரூட் சாறில் கால்சியம் உள்ளதால் எலும்புகள் மற்றும் பற்களை வலுப்படுத்த உதவுகிறது. அதனால் இந்த அற்புதமான பீட்ரூட்டை எல்லாரும் சாப்பிட்டு பயனடைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.